हेलो एवरीवन, अस्सलाम वालेकुम, वेलकम बैक टू हैप्पीनेस इज फॉलोइंग मॉम्स वे। இன்னைக்கு நம்ம பார்க்க போற தீபாவளி டிலைட் காரக்கலகலா நார்த் இந்தியால நமக்கு பாரேன்னு ரொம்ப ஃபேமஸான ஸ்நாக். தேங்க் யூ சப்ஸ்கிரைபர்ஸ் ஃபார் லவ் அண்ட் சப்போர்ட். அண்ட் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க எங்கள் சேனலை லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அண்ட் கீழே இருக்கிற பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க. காரக்கலகலாவோட இன்க்ரீடியன்ஸ்: மைதா 250 கிராம், கோதுமை மாவு 250 கிராம், வெள்ளை எள் 1 டேபிள்ஸ்பூன், ரெட் சில்லி ஃப்ளேக்ஸ் 2 டீஸ்பூன், அரைச்ச கருவேப்பிலை 1 கையளவு, பெருங்காயப்பொடி 1/2 டீஸ்பூன், உப்பு தேவையான அளவு, நெய் 3 டேபிள்ஸ்பூன், எண்ணெய் 1 டேபிள்ஸ்பூன். இப்போ செய்யும் முறையை பார்க்கலாம். ஒரு பெரிய பவுலில் ஃபஸ்ட் மைதா மாவு, கோதுமை மாவு, பெருங்காயத்தூள், ரெட் சில்லி ஃப்ளேக்ஸ், வெள்ளை எள், உப்பு, அரைச்ச கருவேப்பிலை, இது எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதில் வெறும் மைதா யூஸ் பண்ணியும் பண்ணலாம், இல்லை கோதுமை யூஸ் பண்ணியும் பண்ணலாம், இல்லை ரெண்டும் பாதி பாதியாக எடுத்து கூட பண்ணலாம். ஒரு பாத்திரத்தில் ஃபஸ்ட்டு நெய்யை சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் 1 டேபிள்ஸ்பூன் எண்ணெய். இது நல்லா கொஞ்சம் நல்லா சூடாக்கணும். இது வந்து இந்த மாவில் சேர்த்துக்கணும், ஏன்னா அப்போ தான் இந்த மாவு நல்லா சாஃப்டாகவும் நல்லா கிறிஸ்பியான ஒரு டெக்ஸ்சர் கிடைக்கும். ஸோ இது சேர்த்துட்ட பிறகு இது எல்லாத்தையும் நல்லா பிசைஞ்சு விடணும். மாவை பிடிச்சி விடும் போது இந்த மாதிரி இருக்கணும், அப்போ தான் நம்மளுக்கு ஒரு கிறிஸ்பியான டெக்ஸ்சர் கிடைக்கும். அண்ட் இப்போ தண்ணி சேர்த்துக்கலாம். இதை நல்லா பிசைஞ்சு விடணும். எல்லா இன்க்ரீடியன்ஸும் நல்லா கம்பைன் ஆகணும். இப்போ இந்த மாவில் எல்லா சைடுமே எண்ணெயை தடவி இதை மூடி போட்டு மூடி வச்சிடலாம். இது ஒரு 15 நிமிஷத்துக்கு அப்படியே ஊற விடலாம். ஒரு கடாயில் எண்ணெயை ஊற்றிக்கலாம். இது நல்லா சூடாக விடுங்க. ஊற வச்சு 15 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்ம ஊற வச்ச அந்த மாவை எடுத்து போர்ஷன்ஸாக பிரிச்சுக்கோங்க. இப்போது ஒரு பகுதி மாவு எடுத்து அதில் மைதாவை தடவி சப்பாத்தி வளர்க்குற கட்டையை வச்சு அதை நல்லா வளர்த்து விட்டுக்கோங்க. நல்லா ஒரு பெரிய ரவுண்ட் ஷேப்க்கு ஃப்ளாட்டன் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு கட்டரை யூஸ் பண்ணி சைஸை ட்ரிம் பண்ணிக்கோங்க. நம்ம வந்து இதில் வந்து டைமண்ட் ஷேப்போ இல்லை ஸ்கொயர் ஷேப்போ என்ன ஷேப் வேணுமோ போட்டுக்கலாம். நான் வந்து ஸ்கொயர் ஷேப்ஸ் போட்டிருக்கேன். ஸோ இது கத்திய வச்சும் கட் பண்ணிக்கலாம், இல்லை ஒரு பீட்ஸா கட்டரை வச்சும் கட் பண்ணிக்கலாம். எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. ரொம்ப கேர்ஃபுல்லாக நம்ம வந்து கட் பண்ணி வச்சுருக்கிற அந்த ஸ்கொயர் கட்ஸை எண்ணெயில் சேர்த்துக்கோங்க. பொறுமையாக ரெண்டு சைடும் திருப்பி விட்டுக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதுனால நம்ம ஃப்ளேம் பார்த்திங்கன்னா மீடியம் மோடில் தான் வைக்கணும். ரொம்ப ஹை மோடில் வச்சா கருவுன மாதிரி ஆகிடும். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் ஆகிடுச்சு. ஸோ இதை ஒரு பிளேட்டுக்கு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஒரு பீஸ் எடுத்து உடச்சி காமிக்கிறேன், அதோட கிறிஸ்பி சவுண்டை கேளுங்க. இந்த காரக்கலக்கலாம் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அதுவும் இந்த மழை காலத்தில் ஒரு சூடான கப் டீயோடு சாப்பிடும் போது ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. இந்த ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். அண்ட் உங்களோட கமெண்ட்ஸை எங்களுக்கு போஸ்ட் பண்ண மறக்காதீங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் த வீடியோ. ஜசாக்கல்லா. எங்கள் சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அண்ட் கீழே இருக்கிற பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க.